சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். புக்கிட் கேப்ஸ் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த சமூகத்துல வந்து பெண்கள் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஓகே, ஆனா அந்த மரியாதை எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி தான் நீங்க சில பெண்கள் எல்லாம் இருக்கீங்க சினிமா துறையில. நீங்க யார் கூட என்ன டேட் பண்றீங்க, அந்த நடிகர் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு, இந்த நடிகை கூட அவருக்கு தொடர்பு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எனக்கு தெரியும். நம்மள எது சொன்னாலும் எனக்கு சம கோபம் வந்துருங்க. கேட்ட நியூஸை வச்சு அப்படி கேட்க கூடாதுல. சாகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கு போட்டு செத்தா என்ன, விஷமாத்தி செத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதாங்க. தனியா இருக்கிறதாங்க பெஸ்ட். இன்னார் 10 ஃபோன் அடிச்சிருப்பாங்க, எங்க இருக்க, முடிஞ்சதா, நிஜமாவே முடிஞ்சிருச்சா, இல்ல இன்னும் நீ வந்துட்டியா அப்படின்லாம் எனக்கு கேள்வி வந்திருக்கும். தஷாக்கா என்னக்கா பண்றக்க, இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேக்கா, இதெல்லாம் எப்படிக்கா தொடுறீங்க, ஐயையா வாங்க ஓடிலாம் வாங்கா. அவ சொன்னா எனக்கு தர்ஷா குப்தா போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டா. சரின்ட்டு நானும் ஒரு 10 கடை ஏறி இறங்கி பார்த்து பார்த்து ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தேன், இதா போட்டுக்கோ. மற்றபடி இந்த டேட்டிங் இவங்க கூட அந்த மாதிரி நான் எங்கேயுமே போக மாட்டேனே, அதனால பிரச்சனை இல்லை. போட்டோ எதுவும் மாட்டலடா. புகழ் புகழோட ரியாக்ஷன்ஸ் பண்ணி காட்டுங்க. டீச்சர் சொல்லுங்க, லாஸ்டா ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுங்க டீச்சர். போதும் டீச்சர். நேரில் வர முடியாதவங்க ஃபேன்ஸ்லாம் ஃபோனில் வராங்க இப்போ, ஓகேவா? ஸோ அவங்க வந்து நிறையா அவங்கக்கிட்ட பேச போகிறாங்க, கேள்வி கேட்க போகிறாங்க. ரெடியா போகலாமா? நீங்கள் ஒரு லவ் குரு மாதிரி மாறி அவங்கக்கிட்ட வந்துட்டு. இந்த செக்மெண்ட் பேர் வந்து காதல் கசக்குதையா? கசக்குதுல இப்போ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள், ஓகேவா? நீங்கள் ஒரு லவ் குருவாக மாறுறீங்க. ரெடி, காலர் நம்பர் 1 கால் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு சேடான ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்கள்ட்ட நான் இப்ப பேசுறேன். ஏன் வர முடியலன்ட்டுங்களா? இல்ல, இது அதை விட சேடான சிச்சுவேஷன். என்னாச்சுங்க? ஒரு 1 week பிஃபோர் தான் என்னோட லவ்வருக்கு வந்து பர்த்டே முடிஞ்சது. ஓகே. அவகிட்ட நான் கேட்டேன் அந்த பர்த்டேக்கு முன்னாடி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொன்னா எனக்கு தர்ஷா குப்தா போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டா. சரின்ட்டு நானும் ஒரு 10 கடை ஏறி இறங்கி பார்த்து பார்த்து ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தேன், இதா போட்டுக்கோங்க. அதுதான் நான் இப்ப கேட்கலாம்னு நினைச்சேன். தர்ஷா குப்தா ஃபர்ஸ்ட் எந்த ட்ரெஸ் முழுசா போட்டான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் நினைச்சேன். சரி, அதனாலதான் நான் எதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிட்டு மொத்தமா ஒன்னு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தேன். ஓகே, நைஸ். பத்துச்சுங்களா? சைஸ் கரெக்டா பார்த்து வாங்கினீங்களா? இல்ல, அவ என்ன வேணவே வேணாம், என்ன பத்தி விட்டா. ஓ சூப்பர், அதுல பார்த்து வாங்குங்க. எக்ஸ்எல் எல்ல எம் நிறைய இருக்கும், பார்த்து வாங்குங்க. அதான் இப்போ நான் திருப்பி வந்து அவகிட்ட போய் பேச்சப் ஆகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏன்னா உங்களால் தான் எல்லாவே பிரிஞ்சுது. ஏனால பிரிஞ்சுதுங்களா? ஏங்க, என்னை ஒரு காரணமாக வச்சு உங்களை பிரிச்சுட்ருக்காங்க. நீங்கள் என்னையே இவ்வளோ கலாய்க்கிறீங்கன்னா உங்கள் ஆளை என்ன இல்லை பண்ணுவீங்க, அதுக்கு தான் அவங்க கழட்டி விட்டுருக்காங்க. கரெக்டா? இல்லை, நான் போகிறேங்க, காலை கட் பண்ணுறேன். தம்பி, உன் பருப்பெல்லாம் இங்கே வேகாது, போ போ, பாய். அடுத்த காலர். இது காலரா இல்லைங்க? ஆளுகளை விட்டு பேச வைக்கிறீங்களா? நாளே காலர் தாங்க. இல்லையே, எனக்கு ஏதோ வந்து இங்கேயா இருக்க ஆளுகளை விட்டு பேச. ஏன் செல்லக்குட்டிகளாம் இப்படி பேச மாட்டேன்? செல்லக்குட்டி மாதிரி பேசுற பத்தி எனக்கு தெரியும். அதான் செல்லக்குட்டி மாதிரி பேசுறா காலர், பிளீஸ்டா காலர். சார், அடுத்த காலர் வந்து பேரு பாத்தீங்கன்னா பயல்வான் பங்கநாதன் அவர் பேரு. ஓகேவா? பயல்வான் பங்கநாதன். ஹாய் பயலு. சாரி சாரி, அயல்வான் பங்கநாதன் அவர் பேர். அயல்வான். ஹாய் அயலு. ஹலோ அயலு. அம்மா, இந்த சிரிக்கிறதுலாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பார்த்து. ஓகே ஓகேங்க. நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க, அந்த சமூகத்துல வந்து பெண்கள் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஓகே, ஆனா அந்த மரியாதை எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி தான் நீங்க சில பெண்கள் எல்லாம் இருக்கீங்க சினிமா துறையில. ஓகேங்க. நீங்க யார் கூட என்ன டேட் பண்றீங்க, அந்த நடிகர் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு, இந்த நடிகை கூட அவருக்கு தொடர்பு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எனக்கு தெரியும். ஓகே சூப்பருங்க. அப்ப எனக்கே தெரியாதுங்க, நான் யாரு கூட டேட் பண்றேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் எனக்கு தெரியும் மூஞ்சி நல்லா இருக்கா இல்லையா, நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். இன்னும் 3 நாள் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுவேன், அப்ப பாத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி
இப்போ நீ இந்த உன்னோட ஃபேன்ஸ் மத்தியிலே சொல்லிடு யார் கூட டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அட யாருமே இல்லைங்க, பிரேக்கப் ஆயிருச்சுன்னு இப்போதாங்க சொல்லி ஃபீல் பண்ணிருக்கேன். மறுபடியும் டேட்டிங்கா? ஒரு தடவை சாகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தூக்கு போட்டு செத்தா என்ன, விஷமாத்தி செத்தா என்ன, எல்லாம் ஒன்று தாங்க. தனியாக இருக்கிறது தாங்க பெஸ்ட்டு. ஜாலியாக யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. இன்னாரு பாருங்க, இன்னாரு 10 ஃபோன் அடிச்சிருப்பாங்க. எங்க இருக்க, முடிஞ்சதா, நிஜமாவே முடிஞ்சிருச்சா, இல்லை இன்னும் நீ வந்துட்டியா அப்படின்லாம் எனக்கு கேள்வி வந்திருக்கும். ஏதாவது வந்துச்சா, ஹாப்பியா சிங்கிளா ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். பட் இப்போ உங்களை பத்தி நீங்க கேட்ட காசிப்ல என்னடா இது காசிப் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? மோஸ்ட்லி ட்ரெஸ் பத்தி தான் வரும். வரும் மற்றபடி இந்த டேட்டிங் இவங்க கூட அந்த மாதிரி நான் எங்கேயுமே போக மாட்டேனே, அதனால பிரச்சனையே இல்லை. போட்டா ஏதோ மாட்டலடா, நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஆமா, ஆனா இப்போ ஒரு பிரஸ் மீட் முடிச்சுட்டு வந்துட்டு நடுவில் அழுதுங்க தெரியுமா, ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, அது கூட வந்து ஃபேக்கா இருக்காங்க, எதுக்கு இப்படி அழுது ட்ராமா பண்றாங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. எதனால அது நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட்? திமிர் பிடிச்சவ ஆட்டிடியூடு, நீங்க வந்து ரொம்ப திமுறாமே ஷூட்டுக்கே லேட்டாக வருவீங்களாமே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ டைமுக்கு சின்சியராக போய் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அப்படி கேட்கலாம்? ஒர்க்கில் நம்மளை எது சொன்னாலும் எனக்கு சம உக்கவும் வந்துருங்க. அவங்க பார்த்தாங்க பார்க்கலல்ல, பார்க்காம எப்படி அவங்க கேட்ட நியூஸை வச்சு அப்படி கேட்கக்கூடாதுல்ல, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம பப்ளிக் பிளேஸில் அழும்பொழுது ரொம்ப வீக் அப்படின்னு நினச்சிருவாங்க நம்மளை, என்னடா இவங்க டக்குன்னு அழுதுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நான் வீக் தான், நான் கொஞ்சம் எமோஷ்னல் தான், சென்சிட்டிவ், பயங்கர போல்டு நான். ஆனால் வந்துட்டு இந்த ஒன்று நம்ம செய்யாததை சொல்லும்போது இல்லாட்டி நம்ம அப்படி இல்லாததை சொல்லும்போது நான் வந்து பிரேக் ஆகி அழுதுருவேன். சென்சிட்டிவ் தான், ஆனால் அது வந்து அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும். அழுதுட்டு நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், அப்போவே அவங்கள கேள்வி கேட்டுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளி வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன, ஃபீல் பண்ணிங்களா ஏ மணிமேகலை போயிட்டாங்களே அப்படின்ட்டு? மணிமேகலை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ஷோ பண்ணும்போதுலேருந்தே அவளோட கண்டென்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவள் ஒன்று ஒன்றும் பேசுகிறதும் பண்ணுறதும் என்னோட அவளோட எபிசோட்லேயே ஃபேவரேட் எபிசோட்னா தாமு சார் மாதிரியே அவளும் வந்து அந்த கெட்டப் போட்டு வருவாள். அதில் அவர் மாதிரியே டே இதெல்லாம் பண்ணு வாசனை இது பண்ணுறது அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணான். அவளுக்கு செம்ம டேலண்டட். அவள் போயிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அவங்கக்கிட்ட? இல்லை பேசல. நீங்கள் யார் மாதிரியாச்சும் இமிட்டேட் பண்ணுவீங்களா குக் வித் கோமாலில் இருக்கவங்க மாதிரி? ஏக்கா தஷாக்கா என்னக்கா பண்ணிருக்க கா, இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேக்கா, இதெல்லாம் எப்படிக்கா தொடுறீங்க, ஐயையா வாங்கையோ ஓடிலாம் வாங்கக்கா. புகழ் புகழோட ரியாக்ஷன்ஸ் பண்ணி காட்டுங்களேன். ஓகே, அடுத்த காலர் லைன்ல இருக்காரு போல. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் மிஸ். ஏ ஒருத்தரே மாத்தி மாத்தி வாய்ஸ் மாத்தி பேசுறீங்க பா, ஒழுங்கா பேசுடா, குத்த கண்டல பேசுடா. ஹலோ, குட் ஈவினிங் மிஸ். இது எப்படி தெரியுமா இருக்கு, அக்கா அக்கா நான் சடா பேசுறக்கா, நே நான் பட பேசுறக்கா அப்படின்னு எஃப்எம்ல இருந்து கால் பண்ற மாதிரி. ஏன்டா டீச்சர், டீச்சர், குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங், சொல்லுங்க. சூப்பரா இருக்கீங்க டீச்சர். தேங்க் யூ செல்லம். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் இப்போதான் டீச்சர் எல்கேஜி. எல்கேஜி லியே டீச்சர் சூப்பரா இருக்கங்கறீங்களா? குட் பாய். தேங்க் யூ டீச்சர். எங்க அப்பாவோட வளர்ப்பு எப்படி டீச்சர்? ஓகே ஓகேங்க. அப்பா நான் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா டீச்சர், டீச்சர் எங்க மிஸ் நல்லாவே இல்ல டீச்சர், நீங்க வந்துருங்க டீச்சர். நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் இங்க நகராட்சி நடுநிலை பள்ளியில படிக்கிறேன், நந்தம்பாக்கத்துல. நடராட்சி நடுநிலை பள்ளி கவர்மெண்ட் பள்ளியா? ஆமா டீச்சர். கவர்மெண்ட் பள்ளியில எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு டெட் எக்ஸாம் அது இதெல்லாம் எழுதணுமா? நீங்க நீங்க கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா நான் வந்து நான் பெரிய டீச்சர் ஆயிடுறேன். ஓகேங்க, கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஏன்னா நானும் டீச்சரா இவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்ல. ஏன் உங்க டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களா? ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர். சரி, சாப்பாடு கூட ஊட்டி விட மாட்டாங்க. சாப்பாடு டீச்சர் ஊட்டி விடணுமா? டீச்சர் சொல்லுங்க, லாஸ்டா ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுங்க டீச்சர். போதும் டீச்சர். தம்பி தூங்கவே மாட்டாப்டி. நன்றிப்பா. பாய் டீச்சர். பாய். போயிடு தயவுசெய்து. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து உங்ககிட்ட அந்த க்யூட்டாக பேசும்போது
குழந்தைகளுக்காகவே நான் எப்படி தெரியுங்களா ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ண கற்றுக்கிட்டது, டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க ஓடி ஓடி வருங்க, மேம் நீங்கள் போட்டிருக்கீங்களா கம்மல் க்யூட்டாக இருக்கு மேம், மேம் இயரிங் க்யூட்டாக இருக்குது. அதுக்கு ஒரு பொண்ணு ஷீ டோல்டு, நான் இப்போ பெங்களூர் தானா, ஸோ மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் எல்லோரும் பேசுவேன், அதர் லாங்குவேஜஸ் தானே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லேருந்து வந்திருப்பாங்க, மோஸ்ட்லி இங்கிலீஷ் எதாவது பேசுகிறது. அப்போ அவர் சொல்லுவா, மேம் ஷீ டோல்டு இயரிங் அண்ட் லிப்ஸ்டிக் பட் யூ ஆர் டோட்டலி க்யூட் மேம் அப்படின்ட்டு. டெய்லி அது அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக ஒரு மாதிரி ஜாலி, அவங்களுக்காகவே டெய்லி புதுசு புதுசாக கம்மல் போட்டு போகிறது நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்குறது. அவங்க இப்போ நான் வந்து டேபிளில் வந்து உட்காந்துன்னு வைங்களேன், ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாம் சுற்றி என் டேபிளை சுற்றி ஓடி வந்துருங்க லன்ச் பிரேக்கில், எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேம் என்னோடய ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுங்கள், ஏன் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுங்கள், மேம் என்னோடய ஃபுட்டு தான் நல்லாயிருக்கு சொல்லுங்கள், நான் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன அதுலேருந்து ஒரு வாய் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி நான் பண்ணுறேன்னு பார்த்துட்டு பக்கத்து கிளாஸில் போய் இன்னொரு டீச்சர் அவங்களாவே போயிட்டு குடும்பம் எங்கே என்ன டிச்சு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி தின்னு மேம் புடிங்கி தின்ட்டாங்க வந்துச்சு. ஏதோ டீச்சர் அழகா இருக்காங்கன்னு கொடுத்தா நீ வந்து புடிங்கி தின்ற, அது ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப், ஜாலியா இருக்கும். வயசான காலத்துல வேற வேலை இல்லாட்டி மறுபடியும் டீச்சர் வேலைக்கு போயிடும். டீச்சர் ஓகே, டீச்சர் நான் இன்னும் போல, இன்னும் போலையா? போடா நீ டீச்சர், ஒரே ஒரு ரைம்ஸ் டீச்சர் பாடுறீங்களா? ஆமா டீச்சர், பாடுங்க பாடுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, நயன் தாரா நோ பாப்பா, த்ரிஷா கூட நோ பாப்பா, தர்ஷா குப்தா ஹாஹாஹா. ஐயோ சோ க்யூட், சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. யார் சொல்லி கொடுத்தா? இது எங்க அப்பா தான் டீச்சர். அப்பா தானா? நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறார். எங்க அப்பா அந்த காலத்துல எப்படி டீச்சர்? இவனே இந்த பாட்டு பாடுறானா, அவங்க அப்பா எப்படி பாடுவாரு? வெரி பேட்ரா, ஃபர்ஸ்ட்டா பை டீச்சர், பை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். புக்கிட் கேப்ஸ் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க.